வணக்கம். புதுவை மாநில அரசு சார்பாக தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்று அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அஜந்தா சந்திப்பில், அதாவது காந்தி வீதி எஸ் வி பட்டேல் சாலை சிக்னலில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு அரசு தரப்பில் மரியாதை செய்யப்பட்ட விழாவில் துறை அதிகாரிகளும் தியாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விளைபொருட்கள் கொள்முதல் சட்டங்களில் மாற்றம் தேவை என புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விவசாயிகளின் மாறுபட்ட நலனை காப்பதற்காகவும் அவர்களின் உதவிக்காகவும் புதுச்சேரி அரசு உறுதியாக உள்ளது. தற்பொழுது விவசாயிகளின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. விவசாயிகள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. குறிப்பாக விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியவில்லை. அரசு நிர்ணயித்த விலையை விட குறைவாக விற்கும் சூழ்நிலை உள்ளது. இது பற்றி புதுவைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறேன். மத்திய அரசின் விளைபொருள் கொள்முதல் சட்டங்கள் விவசாயிகளை வாழ விடுவதில்லை. விவசாயிகளுக்கு சாதகமாக கொள்முதல் சட்டங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சரிடம் எடுத்து கூறினேன். குறிப்பாக விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. எனவே விவசாயத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் மாடி தோட்டம் அமைப்பதற்கு இடுபொருட்கள் வேளாண் துறை சார்பாக வழங்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். புதுவை அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 1,84,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் மற்றும் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சாலைகளான துறைமுக சாலை, நாகூரான் தோட்ட சாலை, சின்ன வீராம்பட்டினம் சாலை, அரிக்கன்மேடு சாலை ஆகிய சாலைகளுக்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் உள்ளாட்சித்துறையின் கீழ் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 1,84,00,000 ரூபாய் செலவில் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. குறிப்பாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, அரியங்குப்பம் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், அகிலன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் பணியாற்றியவர், வரைவாளர்கள் உள்ளிட்டோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதற்குரிய ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் வரைவாளர்கள், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்தவர்களும் அடங்கும். இந்த நிலையில் பொதுப்பணித்துறையை சார்ந்த 23 பேருக்கு பதவி உயர்வு தொடர்பான ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியானது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் செயலர் அருண், பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மீண்டும் லேசாக பரவ தொடங்கியுள்ளது கொரோனா தொற்று என்றும், தற்போதைய நிலையில் 7 பேர் தொற்று காரணமாக சிகிச்சையில் உள்ளனர் என்றும் புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுவை மாநில அளவில் கடந்த சில வாரங்களாக தொற்று எண்ணிக்கை பெரிதும் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று யாருக்கும் இல்லை. அதே சமயத்தில் தொற்று காரணமாக இறப்பு விகிதம் முழுவதுமாக இல்லை. மேலும் தற்போதைய நிலையில் புதுவை மாநில அளவில் பெருந்தொற்று காரணமாக 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 1,65,884 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 1,63,815 பேருக்கு தொற்று குணமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை புதுவை மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு கடத்த இருந்த ஏராளமான மது ரகங்கள் புதுச்சேரி போலீசார் மற்றும் கலால்துறையால் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மரப்பாலம் சந்திப்பில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை நிலைய போலீசார் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுவை கடலூர் பிரதான சாலை மரப்பாலம் சந்திப்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் நான்கு சக்கர வாகனம் ஒன்று வேகமாக சென்றது. குறிப்பாக அதன் ஓட்டுநர் சோதனையில் ஈடுபட்டிருந்த எங்களை பார்த்ததும் நிறுத்தாமல் வண்டி வேகமாக ஓட்டி சென்றார். தொடர்ந்து அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து நிறுத்தி சோதனை செய்தபோது 435 லிட்டர் அளவிற்கு மது வகைகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்தது தெரிய வந்தது. அதன் மதிப்பு சுமார் 1,00,000 ரூபாய் ஆகும். தொடர் விசாரணையில் தனது பெயர் உப்பளம் அசோக் என்றும் மது வகைகளை தமிழ்நாட்டிற்கு கடத்தி சென்று நல்ல விலையில் விற்பதற்காக எடுத்து செல்வதையும் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மது ரகங்கள் அனைத்தும் மேல் விசாரணைக்காக புதுவை கலால்துறையில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் MBBS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கால்நடை மருத்துவ படிப்பில் புதுச்சேரி மாணவர்களுக்கு கூடுதலாக 17 இடங்கள் கிடைத்துள்ளது. புதுவை மருத்துவக் கல்லூரிகளில் வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரி குடியுரிமையை பயன்படுத்தி சேர்ந்ததால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய MBBS இடம் கிடைக்காமல் போனதாக மாணவ மாணவிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய மாணவர்களுக்கான இட ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள 4 இடங்களை புதுச்சேரி மாணவர்களுக்கு வழங்கி கலந்தாய்வு நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கலந்தாய்வு கடந்த 26ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கலந்தாய்வு ரத்து செய்யப்பட்டு அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சட்டப்படிப்பில் காலியாக உள்ள 2 இடங்கள், கால்நடை மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள 7 இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கிடையே கால்நடை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை 80 இடத்திலிருந்து 100ஆக உயர்ந்துள்ளது. இதில் 17 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த இடங்களுக்கும் சேர்த்து கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இது பற்றி முழு விவரங்களும் புதுச்சேரி அரசின் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் தொழிற்சாலைகள் பசுமை விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதுபற்றி புதுவை அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான பணிகளில் குறிப்பிடத்தக்க அளவு பணியாற்றிய மற்றும் மாசு கட்டுப்படுத்துவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பசுமை விருதுகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவின் போது வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள் சிறப்புற செயல்படும் தொழிற்சாலைகளை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் அலுவலகத்திலும் மற்றும் காரைக்கால் பிராந்திய அலுவலகத்திலும் இருந்தும் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த குழுமத்தின் dst.py.gov.in/ppcc/pdf/green award2022.pdf என்ற இணையதளத்திலிருந்தும் தெரிவித்துக் கொள்ளலாம். அவ்வாறு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உறுப்பினர், செயலர், புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு ஜூன் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்னதாக கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு புதுச்சேரி அரசு துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு 3 பேர் கொண்ட கமிட்டி சபாநாயகர் உத்தரவால் அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிந்துரையின் அடிப்படையில் புதியதாக 3 நபர் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனராஜ், தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நியமன ஆணையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியானது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை மணவெளி தொகுதியில் 1.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் தவளக்குப்பம் சாலை முதல் அபிஷேகப்பாக்கம் தெப்பக்குளம் சாலை வரை
ரூபாய் 64.22 தேன்பாளையம் வரை ரூபாய் 67.62 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைப்பதற்கும் பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் உள்ளாட்சித்துறை செயற் பொறியாளர் திருநாவுக்கரசு, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ராமு, லட்சுமிகாந்தன், சக்திபாலன், வாழ்வுமுனி, தட்சிணாமூர்த்தி மற்றும் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், நாகமுத்து, சீனிவாசன், சக்திவேல், ஆனந்தன், சங்கர், அபிஷேகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சித்தரசன், முருகன், ரமேஷ், சக்திவேல், முத்து, ரவி, செல்வம், மாயகிருஷ்ணன், ஜானகிராமன், கதிரேசன், ராமகிருஷ்ணன், வீரப்பன், மணிமாறன், கோபு, காந்தாரி, உமா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்க மறுத்ததால் தனியார் வங்கி மேலாளரை பெண்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் ரங்கசாமி நகரில் தனியார் வங்கி ஒன்று உள்ளது. இந்த வங்கியின் உதவி மேலாளராக உபகாரம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த வங்கியில் முத்தியால்பேட்டை டி வி நகர் தாகூர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஷீலா மற்றும் அவரது தாயார் ஆரோக்கியமேரி உள்ளிட்ட சிலர் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்தனர். தொடர்ச்சியாக நிர்வாக காரணங்களால் அவர்கள் விண்ணப்பித்த கடன் தொகை நிராகரிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த ஷீலா, அவரது தாயார் ஆரோக்கியமேரி உள்ளிட்ட சிலர் குறிப்பிட்ட வங்கிக்கு வந்து உதவி மேலாளர் உபகாரத்தை தரக்குறைவாக பேசி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. இதன் தொடர்ச்சியாக இதுபற்றி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வங்கி கிளை மேலாளர் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.